சென்னையின் முக்கிய ரயில் நிலையங்களில் சமூக விரோதிகள் நுழைவதை தடுக்க ஒரே நுழைவு பாதை முறையை நடைமுறைக்கு கொண்டுவர ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ள தேவையற்ற நுழைவு பாதைகளில் பயணிகர் போர்வையில் கஞ்சா, ரேசன் அரிசி கடத்துபவர்கள், நகை பறிப்பில் ஈடுபடும் குற்றவாளிகள் உள்ளே நுழைவதாக புகார் இருந்தது. அத்தகைய பாதைகளை மூட வேண்டும் என்றும், பயணிகர் எந்தவித நெரிசலும் இன்றி செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் RPF சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்று முக்கிய ரயில் நிலையங்களில் ஒரே நுழைவு பாதை முறையை ஏற்படுத்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்புவில் ஜாலியா திசா நாயக்க என்ற இளைஞர் போராட்டம் நடைபெற்ற இடத்தின் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இலங்கை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த இளைஞர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்துள்ளார். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் கொட்டி வரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அதிதீவிரம் அடைந்துள்ள நிலையில் கடந்த 10 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பெரியாறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுவதாலும் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுவதாலும் கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான இலவச பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி ஆரோக்கியமான நாட்டை உருவாக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வரும் 15ஆம் தேதி முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி இலவசமாக போடப்படுகிறது. நாடு விடுதலையடைந்த 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 75 நாட்களுக்கு இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்படுகிறது. இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் தளத்தில் கொரோனாவை எதிர்த்து போராடுவதற்கு தடுப்பூசி ஒரு சிறந்த ஆயுதம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வியட்நாமிலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு துப்பாக்கிகளை கடத்தி வந்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். ஹோசிமின் நகரில் இருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு வந்த தம்பதியினர் வெளியே செல்லும் வழியில் மற்றொரு நபர் 2 டிராலி பேக்குகளை அவர்களிடம் கொடுத்துவிட்டு சென்றார். அவர்களது நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடமிருந்த உடைமைகளை சோதனையிட்ட போது பைகளில் 45 கை துப்பாக்கிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் பாரிஸ் நகரத்தில் இருந்து கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை தேசிய பாதுகாப்பு படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜார்க்கண்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே சுரங்கப்பாதை இடிந்து 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தன்பாத் மாவட்டத்தின் சட்டாகுலி கிராமத்திற்கு அருகே ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு திடீரென சுரங்கப்பாதையில் மண் இடிந்து விழுந்ததில் பணியில் ஈடுபட்டிருந்த 4 தொழிலாளர்கள் உயிரோடு புதைந்தனர். தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கான கிராம மக்களின் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் 4 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மீட்புக் குழுவுடன் சென்ற போலீசார் 4 பேரின் சடலங்களையும் போராடி மீட்டனர். அவர்களது உயிரிழப்பிற்கு ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரிட்டனில் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான எம்பிக்களின் வாக்கெடுப்பில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்தவரும் இன்போசிஸ் முன்னாள் தலைவர் நாராயணமூர்த்தியின் மருமகனுமான ரிஷி சுனக் முன்னிலையில் உள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களிடம் நடத்தப்பட்ட முதல் சுற்று வாக்கெடுப்பில் 88 வாக்குகள் பெற்று ரிஷி சுனக் முன்னிலையில் இருந்து வருகிறார். மொத்தம் 8 பேர் பிரதமர் பதவிக்கு போட்டியிட்ட நிலையில் வாக்கெடுப்பின் அடிப்படையில் ரிஷி சுனக், பென்னி மார்டன்ட் மற்றும் லிஸ்ட்ரஸ் ஆகியோருக்கு இடையே தற்போது மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. அடுத்த சுற்று வாக்கெடுப்பில் 358 கன்சர்வேட்டிவ் எம்பிக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் அதில் ஒருவேளை ரிஷி சுனக் வெற்றி பெற்றால் இந்தியர்களை ஆண்ட வெள்ளையர்களை ஆளப்போகும் முதல் இந்தியர் என்ற பெயரை பெறுவார். கூகுள் நிறுவனம் இந்த ஆண்டு முதல் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்வதை குறைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த கூகுள் நிறுவனம் தேடுதல் இணையதளம் தொடர்பான சேவைகள் உலகளவில் பல்வேறு சேவைகளை அளித்து வருகிறது. கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான சுந்தர் பிச்சை இமெயில் மூலம் ஊழியர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பொருளாதார மந்தநிலை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் நடப்பு ஆண்டிற்கான வேலைக்கு ஆள் சேர்ப்பை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கிழக்கு லடாக் பிரச்சினை தொடர்பாக இந்திய சீன ராணுவ அதிகாரிகள் வரும் 17ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். கிழக்கு லடாக்கில் 2 நாடுகளுக்கு இடையே நீடித்து வரும் மோதல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக 2 நாட்டு ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் இதுவரை 15 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. பேச்சுவார்த்தைகளின் பலனாக எல்லையில் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இருந்து இருதரப்பும் படைகளை வாபஸ் பெற்றன. எனினும் டெம்சோக், தெப்சாங் உள்ளிட்ட பகுதிகளில் படைகளை வாபஸ் பெற சீனா மறுத்து வருகிறது. இந்த நிலையில் இருதரப்பு ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 16வது சுற்று பேச்சுவார்த்தை வருகிற 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கருங்கடலில் தேங்கியுள்ள தானியங்களை விடுவிப்பது தொடர்பான ரஷ்யா உக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகளவில் கோதுமை, சோளம், சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதியில் உக்ரைன் முதலிடம் வகிக்கும் நிலையில் போர் காரணமாக 220 லட்சம் டன் உணவுப் பொருட்களுடன் 16 நாடுகளைச் சேர்ந்த 70 சரக்கு கப்பல்கள் கருங்கடல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. உணவுப் பொருட்கள் வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அவற்றை விடுவிப்பது குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை இஸ்தான்புல்லில் நடைபெற்றது. இதுகுறித்து பேசிய ஐநா பொதுச்செயலாளர் அந்தோனியா குட்ரஸ் பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை கீற்று தென்படுவதாக தெரிவித்தார். அதே நேரம் போர் முடிவுக்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக கூறினார்.